வெல்கம் டு சீக்ரெட் கார்டனர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மயில் மாணிக்கம் செடி எப்படி வீட்டில் ஈஸியாக வளர்க்குறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இந்த வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் எங்கள் வீட்டில் இருக்க மயில் மாணிக்க செடி. மயில் மாணிக்கம் செடியில் நிறைய கலர் இருக்குது. ரெட் கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெட் கலர். இந்த கலர் தான் எங்கள் வீட்டில் இருக்குது. செடிக்கு ஏன் மயில் மாணிக்கன்னு பேர் வந்ததுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த செடியோட லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா மயிலோட ரெக்க மாதிரி இருக்கும், அதனால தான் இந்த செடியை மயில் மாணிக்கங்கிறாங்க. இந்த செடி நார்மலான ஒரு அழகு செடியாக மட்டும் இல்லாமல் இது ஒரு முக்கியமான மூலிகை செடின்னு கூட சொல்லலாம். இது ஒரு கீரை வெரைட்டியை சேர்ந்த ஒரு செடின்னு கூட நம்ம சொல்லிட்டு வரலாம். ஏன்னா இந்த லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு கூட யூஸ் பண்ணிட்டு வரலாம், அவ்வளோ பவர் இருக்குது அந்த லீஃப்லாம். இந்த செடி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த செடியை பார்த்திங்கன்னா நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சு வளர்க்கலாம். நர்சரியில் நார்மலாக மயில் மாணிக்க செடின்னு கேட்டிங்கன்னா இதை எடுத்து தருவாங்க. இந்த செடியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 ருபீஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செடியை சீட்ஸ் கூட கிடைக்கும், அந்த சீட்ஸ் வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் போட்டு வளர்க்கலாம். செடி பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தது. என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து செடி இருந்துச்சு, அதுலேருந்து சீட்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டேன். இப்போ எவ்வளோ வருஷம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த செடியை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதில் சீட்ஸ் இருக்கும், அந்த சீட்ஸை பிளாக் கலரில் இருக்கும், அந்த சீட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாவே வளரும். இது ஒரு கொடி வெரைட்டியை சேர்ந்த ஒரு செடி. நம்ம சின்னதாக ஒரு செடி ஒரு விதை போட்டாலும் ரொம்ப நல்லா கொடி வெரைட்டி, சங்கப்பூலாம் பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி நல்லா படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி தான் மயில் மாணிக்கம். செடியில் இருக்க ஃப்ளவர்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், டார்க் ரெட் கலரில் இருக்குது. நல்ல ஃப்ளவர்லாம் வீட்டில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் ஃபுல்லாக ஃப்ளவரிங் பிளான்ட் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மயில் மாணிக்க செடியை வளர்க்கலாம். இந்த செடியை நம்ம வளர்க்குறதுனால நம்ம வீட்டுக்கு நிறைய தேனி பட்டர்ஃப்ளை இதெல்லாம் வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி பூச்சிக்கெலாம் இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே பிடிக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த செடியில் வந்திருக்க சீட்ஸை நல்லா ஒரு க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், குட்டியாக மொட்டு மரம். இதுதான் இந்த செடியோட சீட்ஸு. இந்த செடி நல்லா இந்த காய் நல்லா முத்துன அப்புறம் இதுலேருந்து நம்ம சீட்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த செடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் சீட்ஸ் வேணுமோ அப்போ மட்டும் பூவை பறிக்காமல் விட்டுருங்க. அப்படி பறிக்காமல் விடுறதுனால நமக்கு நிறையா சீட்ஸ் கிடைக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா சீட்ஸ் தேவைப்படுறப்ப மட்டும் பூவை பறிக்காமல் விடுங்க. மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பூவை எல்லாம் பறிச்சிருங்க. நம்ம நார்மலாக எல்லாம் என்ன செடி வச்சுருந்தாலும் சரிங்க, அதுலேருந்து பூவை பறிச்சிடுறது மட்டும்தான் ரொம்ப நல்லது. அப்படி பறிச்சிட்டால் மட்டும்தான் செடி நல்லா ஹெல்த்தியாக லாஸ்ட் வரையும் நல்லாயிருக்கும். என்னோடய செடியில் நான் சீட்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 சீட்ஸ் இருக்குது பாருங்கள். லைட்டாக நீங்கள் கையை வச்சு உடைச்சா போதும். உடச்சிங்கன்னா லைட்டாக உங்கள் கையிலே அந்த சீட்ஸ் கொத்தணும். அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் சீட்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுதான் சீட்ஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டான டைம் இந்த செடியிலேருந்து. சீட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலரும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு லைட் பிளாக் கலரில் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் எடுத்திங்கன்னா சீட்ஸ் நல்லா க்ரோ ஆகும். நீங்கள் போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிற எல்லா சீட்ஸுமே நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது. நம்ம க்ரீன் கலரில் இருக்க சீட்ஸ்லாம் நம்ம எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தோன்னா அது வளராது. அதனால் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் செடி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த செடியிலேருந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிற மாதிரி சீட்ஸை மட்டும் எடுத்து வளங்க. அப்படி வளர்க்குறதுனால இந்த செடி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செடியிலேருந்து நான் கலெக்ட் பண்ண சீட்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த செடியிலேருந்து கலெக்ட் பண்ண சீட்ஸ்லாம் இந்த செடியை வச்சே நம்ம நிறையா செடி வளர்த்துக்கலாம். இந்த சீட்ஸை வச்சே செடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீனிஷான கலரில் இருக்கும். அதனால் உங்கள் வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் கூட இந்த செடியை நீங்கள் வச்சு வளர்க்கலாம். நல்லா ஒரு கொடி மரம் ஏற்றி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வளரும். நான் அது மாதிரி தான் இந்த செடியை ஏற்றி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த செடிக்கு சன்லைட்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சன்லைட் வேணும். ஃபுல்லாக சன்லைட்டும் நல்ல ஒரு வாட்டர் லெவலும் இருந்தாவே போதும். மற்றபடி இந்த செடிக்கு நம்ம எந்த கேரியுமே பண்ண வேணாம், அதுவாகவே நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இந்த செடியை நம்ம எந்த ஷேஃபில் நினச்சாலும் வளர்க்கலாம். நம்ம நார்மலாக ஏதாவது ஒரு ஷேஃபில் கயிறை கட்டி விட்டுட்டோன்னா அந்த ஷேஃப்க்கு ஏற்ற மாதிரியே இந்த செடி வளர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி கூட நம்ம இந்த செடியை வளர்த்துட்டு வரலாம். செடியில் பார்த்திங்கன்னா லீஃபும் சரி பூவும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த செடியில் பூ வராதப்போ கூட அந்த லீஃப் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு செடி மாதிரி கூட இருக்கும். இந்த செடியை நம்ம வாட்டரில் வச்சு கூட வளர்க்கலாம். வாட்டரில் வச்சா கூட இந்த செடி வளரும். ஆனால் மண்ணில் வைக்கிற அளவுக்கு அவ்வளோ க்ரோவிங் இருக்காது. ஆனால் வாட்டரில் வச்சு இந்த செடியை நம்ம வளர்க்கலாம். ஒரு நல்ல அழகு செடி வீட்டில் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த செடியை வளர்த்துட்டு வரலாம். செடியை நார்மலாக சீட்ஸ்லேருந்து எப்படி வளர்க்கலன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க சீட்ஸை வச்சு இந்த நம்ம வளர்க்கலாம். அதுக்காக நான் ஒரு சின்ன பாக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த சின்ன பாக்ஸில் பேக் சைடில் 2 ஓட்டை போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இப்போ நார்மலான கார்டன் சாயிலில் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த செடி வளர்க்குறதுக்கு எந்த வகையான சாயிலும் தேவையில்லை. நான் நார்மலான கார்டன் சாயில் தான் இந்த செடி வளர்க்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள்.
இந்த செடி வளர்க்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் என்னோடய கார்டனில் இருக்க சாயில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் சைடில் என்ன மாதிரி சாயில் இருக்கோ அது மாதிரி எடுத்துங்க. இந்த ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நான் சாயிலில் ஃபில் பண்ணிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சு இந்த சீட்ஸ் அதில் போடுறேன் பாருங்கள். நார்மலாக எல்லா சீட்ஸும் நம்ம எப்படி போடுவோமோ லைட்டாக மட்டும் ரொம்ப ஆழமாக போட்டுறாதீங்க. ரொம்ப ஆழமாக போயிட்டால் இந்த செடி முளைச்சி வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் மேலேயே சீட்ஸை போட்டு லைட்டாக மேலே மண் போட்டு முடிடுங்க. அது மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான உரமுமே கொடுக்க வேணாம். எந்த உரமுமே இந்த செடிக்கு கொடுக்காமல் இருந்தாவே ரொம்ப நல்லா வளரும். இது அப்படி ஏதாவது நீங்கள் உரம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நார்மலான மண்புழு உரம் கொடுக்கலாம். நான் இந்த செடிக்கு எந்த உரமே கொடுக்க மாட்டேன். ஆனால் இந்த செடியை நான் பாக்ஸில் வச்சுருக்கப்போ மட்டும் நார்மலாக மண்புழு உரம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வீட்டில் வேஸ்ட் ஆகிற காய்கறி வேஸ்ட் தான் கொடுப்பேன். பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்க எல்லா சீட்ஸையும் அதில் போட்டு லைட்டாக மேலே மண் போட்டு முடியாச்சு. இதுக்கப்புறம் இந்த செடிக்கு வாட்டர் தான். இந்த செடிக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் லோவாகவே வாட்டர் விற்றுலாம். அதிகமாக நம்ம வாட்டர் விட்டுட்டோம்னா அந்த சீட்ஸ்லாம் ஒரு மாதிரி அழுகி போய்டும். அதனால் லோவான வாட்டர் லெவலே ஸ்டார்டிங்கில் சீட்ஸ் முளைக்கிற வரையும் நம்ம கொடுத்துட்டு வரணும். நம்ம சீட்ஸ் போட்டு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எல்லா சீட்ஸுமே நல்லா முளைச்சி வந்துட்டு பாருங்கள். எவ்வளோ நல்லா நெருக்கமாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த சீட்ஸ் நல்லா கொஞ்சம் மெச்சூர் ஆகிற வரையும் நல்லா க்ரீனிஷ் கலர் வராது. நல்லா மெச்சூர் ஆன அப்புறம் தான் க்ரீன் கலரில் இது மாறும். நல்லா க்ரீன் கலரில் மாறின அப்புறம் நம்ம தனித்தனி இடத்துக்கு இந்த செடியை மாற்றி வச்சிடலாம். செடியை வீட்டில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான் நம்ம கவனித்து பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல சன்லைட் வேணும். நல்ல சன்லைட் இருந்தால் மட்டும்தான் இந்த செடி நல்லா வளரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் லெவலும் வேணும். நல்ல ஒரு வாட்டர் லெவல் இருக்கிற ப்ளேஸில் இந்த செடியை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாவே வளரும். மற்றபடி இந்த செடிக்கு நம்ம எந்த கேருமே பண்ண வேணாம். எந்த கேருமே பண்ணாமல் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடினா மயில் மாணிக்கம் செடி ஒன்று. அதனால் எல்லாருமே இந்த செடியை வாங்கிட்டு வந்து வச்சு வளர்த்து பாருங்கள். ரொம்ப நல்லா வளரும்.